Hello, my dear and friends, welcome to Craft Diary Channel. In this video, we will see how to do cleaning set. We will see the video fast and slow. So, we will see the video. If you want to subscribe to the channel, subscribe to the channel. Click the bell icon and click the bell icon. Now, we will see the video. First, we will see the straw. We will cut the piece of the straw. We will cut the straw. We will cut the straw. இந்த தடப்ப கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து நம்ம உள்ள போட்டுக்கலாம் நீங்க வந்து ஃபுல்லா போட்றமா ஒரு கால்வாசி அளவு மட்டும் நீங்க போட்டுக்கோங்க அந்த ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கோ நீங்க அந்த ஓட்ட ஃபுல்லா வந்து நீங்க போட்டு நல்ல டைட்டா போட்டுக்கோங்க அப்படி இல்ல உங்களால அவ்வளவு டைட்டா போட முடியல அப்படினா நீங்க வந்து அங்க செலோ டேப் வந்து போட்டுக்கோங்க இல்ல கலர் டேப் இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் அந்த தடப்பத்தை எல்லாம் எடுத்து நான் கொஞ்சம் டைட்டா போட்டுர்க்கேன் அந்த ஸ்ட்ராவோட ஹோல் இருக்கும் இல்லையா அது ஃபுல்லா நீங்க வந்து போட்டிங்னா உங்களுக்கு டைட்டா இருக்கும் அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம குட்டியா வந்து தடப்பும் பண்ணியாச்சு பின்னாடி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்ட்ரா இருந்தது அதை வந்து நான் கட் பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து தென்னந்தடப்பு பண்றதுக்காக நான் வந்து அதுல இருந்தே கொஞ்சம் வந்து சின்ன சின்னதா குச்சி வந்து உடைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து இது மாதிரி உள்ள நூல் வச்சு நான் வந்து கட்டிக்கிறேன் உள்ள நூல் தான் கட்டணுமான்னு கேட்டிங்கனா கிடையாது நீங்க நார்மலா இருக்கிற எந்த நூல் வேணாலும் கொஞ்சம் நீங்க நல்லா நிறைய சுத்திட்டு நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி அதோட கீழ நீங்க இது மாதிரி கொஞ்சம் நூல் போட்டு ரெண்டு முடிச்சு போட்டுட்டு நீங்க இது மாதிரி பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து தென்னந்தடப்பு வந்து கியூட்டா ரெடி ஆயிடும் நான் வீடியோ எண்ட்ல வந்து இதெல்லாம் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்றேன் எப்படி வர்க் ஆகுது நல்லா இருக்கு அப்படினு சொல்லிட்டு இப்போ நம்ம தென்னந்தடப்புமா பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து டஸ்ட்பின் பண்றதுக்காக இது மாதிரி ஒரு ஃபெவிகால் பாட்டில் தான் எடுத்துர்க்கேன் அத வந்து நான் பாதியா கட் பண்ணிட்டேன் அது ரொம்ப லெந்தா இருந்தது அதனால நான் வந்து பாதியா கட் பண்ணிட்டு அத வந்து டஸ்ட்பினா யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சு இத வந்து நம்ம டஸ்ட்பினா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இது மாதிரி ஒரு சார்ட் பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இத நம்ம எப்படி கட் பண்ணனும்னா இப்போ நான் கட் பண்ற மாதிரி நீங்களும் வந்து கட் பண்ணிக்கோங்க சைடுல ரெண்டு கிராஸ் கட் பண்ணிக்கோங்க அப்புறமா மேலே வந்து இது மாதிரி குச்சி மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி கட் பண்ணீங்கனா உங்களுக்கு ஒரு மொரம் மாதிரி கிடைக்கும் அப்படியே நீங்க வந்து அந்த கொம்பு மாதிரி நம்ம பண்ணிருக்கோம் இல்லையா அது வந்து லைட்டா பெண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கியூட்டான மொரம் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும் சார்ட் பேப்பர்ல பண்றதுனால ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்போ நம்ம மரமும் பண்ணியாச்சு அதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இது மாதிரி கொஞ்சம் உள்ள நூல் எடுத்துர்க்கேன் நீங்க எந்த கலர் உள்ள நூல் வேணா எடுத்துக்கலாம் கலர் வந்து உங்க இஷ்டம்தான் உங்க கையில இது மாதிரி நீங்க அந்த நூலை வந்து கொஞ்சம் லூஸ் விட்ட மாதிரி நீங்க வந்து சுத்திக்கோங்க டைட்டா சுத்தமா கொஞ்சம் நீங்க வந்து லூஸா வந்து சுத்திக்கோங்க இப்போ இது மாதிரி சுத்திட்ட பிறகு ஒரு ஸ்ட்ரா நமக்கு வந்து தேவைப்படும் அந்த ஸ்ட்ராவுல நம்ம இத வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிட்ட பிறகு மேலே வந்து கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி சிசர் யூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாப் வந்து ரெடி ஆகிடும் நம்ம அந்த ஸ்ட்ரா உள்ள நம்ம அந்த ஸ்ட்ரா ஹோல் உள்ள நம்ம ஃபுல்லாக பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த இடத்த டேப் போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு வந்து நான் இது மாதிரி அதே தொடப்பத்துலேருந்து கொஞ்சம் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது மாதிரி ஸ்ட்ராவில் இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம பாதியாக அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் பாதியை விட ரொம்ப கம்மியாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் வந்து நீக்கி விட்டுக்கோங்க இது மாதிரி நீங்கள் பிரித்து விடுறப்ப அது உங்களுக்கு ஒரு ஒட்டடை குச்சி மாதிரி ரெடி ஆகும் அதுக்கப்புறமா ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ரா வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஆனால் நான் வந்து பாதி கட் பண்ணிட்டேன் இப்போ இது மாதிரி தான் நீக்கி விடணும் நீங்கள் இது மாதிரி பிரித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அழகாக பிரிஞ்சுக்கும் அது நமக்கு ஒரு ஒட்டடை குச்சி மாதிரி பார்க்க தெரியும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஒட்டடை குச்சி பண்ணியாச்சு இப்போ ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஒட்டடை குச்சி நல்லாயிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பண்ணுறதுக்கு நான் இது மாதிரி ஒரு ரெட் கலரில் கிளாத் எடுத்திருக்கேன் இந்த கிளாத்தில் நம்ம ஒரு ஓவல் ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த கிளாத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நான் வந்து கட் பண்ணேன் நீங்கள் பெரிய சிசர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம் என்கிட்ட பெரிய சிசர் வந்து இப்போதைக்கு கிடைக்கல அதனால் நான் வந்து சின்ன சிசரை யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலரில் நான் ஒரு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பாஞ்சும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது மூணுத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து டிஷ்வாஷர் பண்ண போகணும் அதுக்காக நான் ரெண்டு ஃபெவிகாலோட மூடி இருக்கோம் இல்லையா சின்ன ஃபெவிகாலோட மூடி வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் அந்த ரெண்டுத்தையும் நம்ம இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம வந்து டேப் போட்டு கவர் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபெவிபான் போடலான்னு தான் பார்த்தேன் அதுக்கப்புறமா நம்ம டேப் போட்டால் அது ஒட்டிக்கவும் செய்யும் அதுக்கப்புறமா பார்க்கவும் அழகாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம இது மாதிரி ஒட்டிட்ட பிறகு ஸ்ட்ரா அதில் வந்து அட்டாச் பண்ணுவோம் அதனால் நான் வந்து இது மாதிரி அழகாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒட்டிக்கும்னு சொல்லிவிட்டு இது மாதிரி கலர் டேப் எடுத்து நான் போட்டு ஒட்டியிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசாக வந்து ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி ஃபெவிபாண்டை போட்டுட்டு நம்ம அந்த ஃபெவிகால் மூடி இருக்கு இல்லையா அது மேலே இது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம்
இப்போ ஒட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அது வந்து அழகாக காஞ்சிடும். இப்போ நமக்கு க்யூட்டான டிஷ்வாஷரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து குப்பை வேணும் இல்லையா நமக்கு அதை க்ளீன் பண்ண, அதனால் பென்சிலை வந்து இது மாதிரி ஷார்ப் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த முறை யூஸ் பண்ணி துடப்பம் வச்சு அதை வந்து க்ளீன் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, கரெக்டாக வந்தது. இப்போ வந்து நம்ம டஸ்ட்பின் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தென்னந்தொடப்பம் வச்சு பண்ணால் இதுவுமே கரெக்டாக வந்தது. இப்போ இதையுமே நம்ம அந்த டஸ்ட்பினில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா அந்த இடத்த துடைக்கிறதுக்காக அந்த மாப் யூஸ் பண்ணி துடைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இதை வச்சு ஒட்டரை தான் அடிக்க முடியும், ஆனால் நான் வந்து கீழே இது மாதிரி சும்மா தேய்ச்சின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த மேட் பண்ணோம் இல்லையா, அதையுமே நான் உங்களுக்கு சும்மா அது மாதிரி வச்சு காட்டுறேன். இந்த மேட்டும் நல்லாயிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறமா ஸ்பாஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு அந்த இடத்த க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறமா அந்த கிளாத் வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணேன். இந்த கிளாத் வச்சு க்ளீன் பண்ணேன், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறமா டிஷ்வாஷர் பண்ணோம் இல்லையா, அதேமாதிரி சும்மா அது மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலர் துணி எடுத்து நான் அது மாதிரி துடைச்சி பார்த்துருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் கிராஃப்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.